ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா, வேலூர் புரட்சி. இந்த வேலூர் புரட்சி எப்போ நடந்துச்சுன்னா 1806 தான் வேலூர் புரட்சி நடந்துச்சு. இந்த வேலூர் புரட்சி நடக்கிறதுக்கு முக்கியமான காரண கருத்தாக இருந்தது யாருன்னா, திப்புவோட மூத்த மகன். திப்பு சுல்தானோட மூத்த மகன் என்ன, பதே கைதர். இவர் வந்து திப்புவை கொண்டதுக்கப்புறம் இவர் ஃபேமிலியை மொத்தமாக கொண்டு வந்து வேலூர் கோட்டையில் அடைச்சி சிறை வச்சுருவாங்க. ஸோ அங்கேருந்து தான் இவர் வந்து இந்த வேலூர் புரட்சியை தூண்டி விடுவார். இந்த வேலூர் புரட்சி நடந்துட்டு இருக்கப்போ வந்து அப்போ சென்னை ஆளுநராக இருந்தது யாருன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு. அவருடைய ஃபுல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு அல்லது வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் பிரபு, இவர் தான் சென்னை ஆளுநராக வந்திருப்பார். இந்த வேலூர் புரட்சி நடத்தின யாருன்னா, வேலூர் கோட்டையில் அந்த கைதிகளை பார்த்துக்கிட்டே சிப்பாய்கள் தான் இந்த புரட்சி நடத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சிப்பாய்கள் இருக்கு வேலூர் கோட்டையில் இந்த சிப்பாய்களுக்கு புதுசாக வந்து ஒரு சீருடைய அறிமுகப்படுத்திருப்பாங்க. யாருன்னா, ஜான் கிராடாக். தலைப்பாகையுடன் கூடிய புதிய சீருடைய வந்து அறிவுப்படுத்த ஜான் கிராடாக். ரெண்டே ரெண்டு ஆள் இந்த வேலூர் புரட்சி நடக்கிறதுக்கு முக்கியமான இந்த ரெண்டு ஆங்கிலேயர் யாருன்னா, ரெண்டே ரெண்டு தான். ஒருத்தர் வந்து ஜான் கிராடாக், இன்னொருத்தர் வந்து அக்னிவ். இந்த ஜான் கிராடாக் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தலைப்பாகையுடன் கூடிய புதிய சீருடைய வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அதே வந்து இந்த அக்னி வந்து ஒரு படி மேலே போய் அந்த தலைப்பாகையில் வந்து சிலுவை சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ அதனால தான் தலைப்பாகைக்கு வெறுப்புறோம்னா அக்னிவ் தலைப்பாகனு பேர் இருந்துச்சு. இதை கண்டிப்பாக வந்து சிப்பாய்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி சப்போஸ் எந்த சிப்பாயாச்சும் இதை வந்து கண்டிப்பாக இதை அணியாமல் இருந்தாங்கன்னா, இவங்க சொல்கிறபடி இல்லாமல் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 500-900 கசைடி தந்தாங்க. கசைடி வந்து தந்தாங்க. ஸோ இதனால் அங்கே வந்து சிப்பாய்களே ஆங்கிலுக்கு எதிராக வந்து எப்படா வந்து சண்டை போடலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து தூண்டுகோலாக இருந்தவர் தான் யாருன்னா, திப்புவோட மூத்த பையன் பதே கைதர். இவன் தூண்டி விட்டுருவாங்க. அதனால் வந்த புரட்சி தான் வந்து வேலூர் புரட்சி. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா, இந்த வேலூர் கழகம் வந்து நடக்க போகுது. ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க. ஒருத்தன் பேர் வந்து முஸ்தபா பெக்கு, இன்னொருத்தன் வந்து முஸ்தபா முகமது மாலிக்கு. ஒருத்தன் வந்து முஸ்தபா பெக்கு, இவன் யாருன்னா, வேலூர் கழகம் ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி ஆங்கிலேயருக்கு போய் வந்து சொன்னவன். அதாவது இங்கே நடக்கிறது அதாவது பதே கைதர் இவங்களாம் பண்ணுற பிளானை போய் ஆங்கிலேயர்கிட்ட சொன்னது யாருன்னா, முஸ்தபா பெக்கு. அதே வந்து ஆங்கிலேயர் பண்ணுற பிளானெல்லாம் வந்து அங்கேருந்து வந்து பதே கைதரில் சொன்னது யாருன்னா, முஸ்தபா மாலிக். என்ன ஒரு சின்ன விஷயம்னா, இங்கேருந்து போய் சொன்னாலும் முஸ்தபா பெக்கு ஆங்கிலிட்ட, இவன் சொன்ன எந்த விஷயத்தையுமே அவங்க நம்பலை. பட் ஆங்கிலேயர் பேசுகிற விஷயத்தை வந்து அங்கேருந்து வந்து பதே சொன்னலாம். இங்கே பதே கைதிட்ட முகமது மாலிக்கு அவன் வந்து சொன்னதெல்லாம் இவங்க நம்பிட்டாங்க. இதுதான் புரட்சி வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சார். அது சப்போஸ் வந்து முஸ்தபா பெக் சொன்னதை வந்து அவங்க நம்பியிருந்தாங்கன்னா, இந்த புரட்சி நடக்க விட்டுருக்கவே மாட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து தடுத்துருப்பானுங்க. இந்த வேலூர் குளம் எப்படி நடத்தலாம் சொல்லி குறித்து திட்டம் தீட்டியவர்கள் யாருன்னா, இந்த வேலூர் கழகம் பற்றி குறித்து திட்டம் தீட்டியவர்னா ரெண்டே ரெண்டு பேர் தான், பதே ஹைதரும் மொய்சுதீனும். வேலூர் கழகம் குறித்து திட்டம் தீட்டியவர்கள்னா பதே ஹைதரும் மொய்சுதீனும். எப்படின்னா, எப்போ நடத்தலாம் திட்டப்பட்டிருப்பாங்கன்னா, 1806 ஜூலை 10 வேலூர் புரட்சி வெடித்த நாள் 1806 அதிகாலை. அது 1806 ஜூலை 10 அதிகாலையில் தான் வெடிச்சிருக்கும் புரட்சி. அதுக்கு முன்னாடி வந்து முதல் நாள் வந்து 1806 ஜூலை 9 தான் வந்து திப்புவோட மகள் கல்யாணம் நடக்கும். வேலூர் கோட்டையில் திப்புவோட மகள் கல்யாணம் நடக்கும் 1806 ஜூலை 9. அடுத்த நாள் 1806 ஜூலை 10 வந்து புரட்சி வெடிச்சிடும். வேலூர் புரட்சி வெடிச்ச நாள் வந்து எப்படின்னா 1806 ஜூலை 10. இந்த முதல் இந்த புரட்சியில் ஈடுபட்ட சிப்பாய்கள் யாரன்னா, 1வது மற்றும் 23வது காலாட்படை சிப்பாய்கள். 1வது மற்றும் 23வது காலாட்படை பிரிவு சிப்பாய்கள் தான் வந்து இந்த புரட்சியில் மொதல் வெடிச்சிருப்பாங்க. இந்த புரட்சிக்கு முத பலியான ஆங்கிலேயர்னா கர்னல் பான்கோர்ட். வேலூர் புரட்சிக்கு முதல் பலியான ஆங்கிலேயர்னா கர்னல் பான்கோர்ட். அதுக்கப்புறம் யாருன்னா, மேஜர் மீக்ரேஸு, மேஜர் ஆம்ஸ்டாங் இவங்களாம் இறந்து போயிருப்பாங்க. ஸோ வேலூர் புரட்சிக்கு முதல் பலியார்னா கர்னல் பான்கோர்ட்டு, அடுத்து யாருனா மீக்ரேஸு, அடுத்து யாருனா ஆம்ஸ்டாங்கு. இந்த வேலூர் புரட்சியில் வந்து ஓரளவு எல்லா ஆங்கிலேயரையும் கொண்டதுக்கப்புறம் வந்து வேலூர் கோட்டையில் வந்து ஆங்கிலேயரோட கொடியை வந்து இறக்கிட்டு யாரோட கொடி பறக்க வச்சிருப்பாங்கன்னா, திப்புவோட புலிக்கொடியை பறக்க வச்சுருப்பாங்க. ஸோ வேலூர் கோட்டையில் பறக்க விடப்பட்ட கொடி எதுனா புலிக்கொடி. இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கப்போ வந்து வெளியே இருந்தவனா, வெளியே இருந்த ஒரு ஆங்கில பாதுகாப்பு யாருனா மேஜர் கூட்ஸ். அவன் மட்டும் தப்பிச்சு போய் ராணிப்பேட்டைக்கு, வேலூர்லேருந்து ராணிப்பேட்டைக்கு ஓடி அங்கே யார்கிட்ட சொல்கிறான்னா, கர்னல் கில்லஸ்பி அப்படிங்கிறவர்கிட்ட வந்து நீ சொல்கிறாங்க, இது மாதிரி வேலூர் புரட்சி வெடிச்சு வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி வர்றாங்க. ஸோ அவன் கர்னல் கில்லஸ்பி வந்து கொஞ்சம் சில மணி நேரத்தில் வந்து வேலூர் புரட்சியை ஃபுல்லாக அடைக்கிறான். ஸோ வேலூர் புரட்சியை கட்டுப்படுத்தியதுனா கர்னல் கில்லஸ்பி. வேலூர் புரட்சியை கட்டுப்படுத்தினா கர்னல் கில்லஸ்பி. ஸோ அதுக்கப்புறம் வேலூர் புரட்சியை கட்டுப்படுத்தினதுக்கப்புறம் எல்லாத்தையும் திப்பு சுல்தானோட ஃபேமிலியெல்லாம் வந்து கல்கத்தாவுக்கு நாடு கடத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விதத்தை கொண்டுருவாங்க. ஆனாலும் இது எல்லாமே வந்து ஆங்கிலேயரோட கவனக்குறைவு தான் சொல்லி
வேலூர் புரட்சி முடிச்சதுக்கப்புறம் யார் யாரை பதவி எடுத்துக்கிடுவாங்கன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு, சென்னை ஆளுநராக இருந்த வில்லியம் காவெண்டிஸ் பெண்டிங் படித்தோம்ல, அவரையும் ஜான் கிரடாக், தலைப்பாகையிடம் கூடிய சீருடை கொண்டவர், அக்னிவ் அந்த தலைப்பாகையில் வந்து சிலுவைசனம் கொண்டவர், இவங்க மூணு பேர் தான் இந்த புரட்சி வெடிக்க காரணமானது சொல்லி இவங்களை ஃபுல்லாக வந்து என்னது பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த புரட்சியை கட்டுப்படுத்தின காரணம் கில்லஸ்பிக்கு வந்து 7000 பகோடா வந்து பரிசு தருவாங்க. ஸோ புரட்சி கட்டுப்படுத்த கில்லஸ்பிக்கு வந்து எவ்வளோ பரிசுனா 7000 பகோடா. இங்கே பகோடாங்கிற விஷயத்தில் மூணே மூணு பிடிச்சோம், ஒன்று 3310 பகோடா கட்ட வேண்டியதுன்னு சொல்லி யார் சொன்னது, ஜாக்சன் துரை. அதே வந்து நான் இவ்வளோ தான் கட்டுவேன்னு சொல்லி சொன்னது கட்டம் சொன்ன அமௌண்ட் வந்து 1080 பகோடா. அதே மாதிரி வந்து வேலூர் புரட்சி கட்டுப்படுத்தினது கில்லஸ்பிக்கு தந்தது 7000 பகோடா. ஸோ பகோடா கொஸ்டின் வந்து மூணே மூணு தான் வரது, நல்லா படிச்சுக்கோங்க. 3310 பகோடா, 1080 பகோடா, 7000 பகோடா. இந்த வேலூர் புரட்சியில் வந்து முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்பட்டவர் யாருன்னா ஜமாலுதீன். இவர் யாருன்னா திப்பு குடும்பத்தோட 12 இளவரசர்களில் ஒருவர். திப்பு குடும்பத்தில் மொத்தம் 12 இளவரசர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் தான் ஜமாலுதீன். இது ஜஸ்ட் ஒரு புக்கில் இருந்த முக்கியமான பாயிண்ட் தான் படிச்சுங்க. வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா ஜமாலுதீன். அதே நேரத்தில் வந்து வேலூர் புரட்சி குறித்து திட்டம் தீட்டியவர்கள் யாருன்னா பதே ஹைதரும் மொய்சூதுனியும். இந்த வேலூர் புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நிறைய அறிஞர்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. முதல் இந்திய சுதந்திர போருக்கு வேலூர் கழகம் முன்னோடி சொன்னது சாவர்கர். 1857 ஒரு புரட்சி நடக்கும், பின்னாடி படிப்பீங்க. 1857 புரட்சி, அது நடக்கிறதுக்கு இந்த வேலூர் கழகம் முன்னோடி சொன்னது சாவர்கர். அதே வந்து அந்த 1857 புரட்சி நடக்கிறதுக்கு வேலூர் கழகம் முன்னோடி இல்லை, வழி இல்லை, வழிவகுக்கவில்லை அப்படின்னு சொன்னது கே கே பிள்ளை. ரெண்டு விதமாக சொல்லிப்பாங்க பாருங்க. முதல் இந்திய சுதந்திர போருக்கு வேலூர் கழகமே முன்னோடினு சொன்னது ஏன்னா சாவர்கர். அதே வந்து முதல் இந்திய சுதந்திர போருக்கு வேலூர் கழகம் வழிவகுக்கவில்லை, முன்னோடி இல்லை அப்படின்னு சொன்னது கே கே பிள்ளை. அதே இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடி அப்படின்னு சொன்னது ஏன்னா சஞ்சீவி, என் சஞ்சீவி. இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடினு சொன்னது ஏன்னா என் சஞ்சீவி. அதே காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக மருது சகோதரின் போராட்டங்களின் தொடர்ச்சியே வேலூர் கழகம் அப்படின்னு சொன்னதான் ராசையன். ஸோ நாலு பேர் நாலு விதமாக சொல்லியிருப்பாங்க. முதல் இந்திய சுதந்திர போருக்கு வேலூர் புரட்சி வழிவகுத்ததுன்னு சொன்னது ஏன்னா சாவர்கர். அதே வந்து வழிவகுக்கலை அப்படின்னு சொன்னது ஏன்னா கே கே பிள்ளை. அதே தமிழர்களே இந்திய விடுதலைக்கு முன்னோடினு சொன்னது ஏன்னா சஞ்சீவி. அதே வந்து மருது சகோதர புரட்சியோட தொடர்ச்சி தான் வேலூர் புரட்சி அப்படின்னு சொன்னது ஏன்னா ராசையன். ஸோ நல்லா படிச்சுங்க. ஓரலாக பார்ப்போம். ஸோ வேலூர் புரட்சி வெடித்த நாள் என்னன்னா 1806. திப்புவோட மூத்த பையன் யாருன்னா பதே ஹைதர். வேலூர் புரட்சி நடக்கிறப்ப சென்னை ஆளுநர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. தலைப்பாகிடம் கூடிய புதிய சீருடை அப்படின்னா ஜான் கிரடாக்கு. அந்த சீருடையில் சிலுவ சின்னம் கொண்டு வந்தது யாருன்னா அக்னிவ். அந்த புதிய தலைப்பாகையோட வேறு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்னி தலைப்பாகை. வேலூர் கழகம் குறித்து ஆங்கிலர்கிட்ட போய் நியூஸ் சொன்னது யாருன்னா முஸ்தபா பெக்கு. அதே ஆங்கிலேயர் குறித்து பதே ஹைதர்கிட்ட வந்து நியூஸ் சொன்னது யாருன்னா முகமது மாலிக்கு. வேலூர் கழகம் குறித்து திட்டம் திட்டம் ஏன்னா பதே ஹைதரும் மொய்சுதீனும். திப்போட மகள் கல்யாணம் எப்போனா வச்சுன்னா 1806 ஜூலை 9. அதே வந்து வேலூர் புரட்சி வெடித்த நாள் எப்போனா 1806 ஜூலை 10. இது ரொம்ப முக்கியம், 1806 ஜூலை 10. அடுத்து வந்து முத முதல்ல புரட்சி வெடித்தது என்னென்ன அப்படின்னா 1வது மற்றும் 24வது படைப்பிரிவு. வேலூர் புரட்சிக்கு முதல் கல பலி யாருன்னா கர்னல் பான்கோட்டு. அடுத்து யாருன்னா மேஜர் மீக்ரேஸு, மேஜர் ஆம்ஸ்டாங்கு. வேலூர் கோட்டையில் வந்து ஆங்கிலேயர் கொடி இறக்கி விட்டு யாரோட கொடி பறக்க வச்சோம்னா புலிக்கொடி. வேலூர் புரட்சி பற்றி கர்னல் கில்லஸ்பி சொன்னது யாருனா மேஜர் குட்ஸு, எங்கன்னா ராணிப்பேட்டைக்கு. இந்த புரட்சியை கட்டுப்படுத்தி என்ன கர்னல் கில்லஸ்பி. இந்த புரட்சினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டது யாருனா வில்லியம் பெண்டிங் பிரபு, சர் ஜான் கிரடாக், அக்னிவ். இந்த புரட்சி கட்டுப்படுத்தினால கில்லஸ்பிக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சுன்னா 7000 பகோடா. இந்த புரட்சியில் வந்து முக்கிய பங்கு வகித்த கத்தப்பட்டதான ஜமாலுதீன். இவர் ஏன்னா திப்புவோட 12 இளவரசர்களில் இவரும் ஒருத்தன், இளவரசர்களில் இவரும் ஒருத்தன். இந்த வேலூர் புரட்சி வந்து முதல் இந்திய சுதந்திர போர் 1857 புரட்சிக்கு முன்னோடினு சொன்னது ஏன்னா சாவர்கர். முன்னோடி இல்லைன்னு சொன்னது ஏன்னா கே கே பிள்ளை. இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடி சொன்னது சஞ்சீவி, என் சஞ்சீவி. காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான மருது சகோதரர், ஒரு மருது சகோதரர் பண்ண போராட்டத்தை தொடர்ச்சி தான் வந்து வேலூர் கழகம் சொன்னது ஏன்னா கே ராசையன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் டென் டைம் இந்த வீடியோ நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.